ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் கிரேவி தான் பண்ண போறோம். அந்த பன்னீர் கிரேவியை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. கிரேவி பண்றதுக்கு அடுப்புல கடாயை வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானது ஒரு பிரியாணியில 1 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம், 2 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இது கூட கொஞ்சமா கருவேப்பிலையில சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 2 தக்காளிய மிக்ஸில் போட்டு அடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த தக்காளி விழுத சேர்த்துடலாம். தக்காளி விழுத சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளியோட பச்சை வாட போற வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ தக்காளியோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது கூட 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட 1 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம அரைச்சு வச்ச பவுடரை சேர்த்துடலாம். பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ இது கூட பன்னீர் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச பன்னீர் தான் சேர்த்துக்கிறேன். பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமா நல்லா வேக வச்சாச்சு. ரொம்ப டேஸ்டியான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியா கொஞ்சமா மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிட வேண்டியதான். இது போல இந்த டேஸ்டியான பன்னீர் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.
தேங்க்யூ.